Hi friends, இது விவி கடமில இருந்து ஜோதி. சோ இந்த வீடியோல வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த லெசனோட பாதி வந்து நம்ம பார்த்திருந்தோம். மீதி பேலன்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்திரலாம். சோ 1.2 வரைக்கும் பார்த்திருந்தோம். 1.3 ல இருந்து பார்க்கலாம். சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்த ஹெட்டிங்க்கு கீழே அரசியல் செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்தும் முன்னர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டியதை ஆங்கில கல்வியை கற்றறிந்தோர் உணர்ந்தனர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கில கல்வி படிக்க வச்சாங்க இல்லையா, ஆங்கில வழி மூலமாக பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அதில் படித்தவங்க என்ன முதல்ல யோசித்தாங்கன்னா, சமூகத்தை சீர்திருத்த வேண்டியது வந்து ஆங்கில கல்வியை கற்றறிந்தோர் உணர்ந்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மெல்லாம் ஒன்று போல் இருந்தால் தான் இவங்களை வந்து எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கான் இவரால் நிறுவப்பட்ட அலிகார் இயக்கம் ஆகிய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மீட்பு இயக்கங்கள் வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கங்கள், புனேயில் ஜோதி பாபுலே, கேரளாவில் வந்து நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டில் வந்து ராமலிங்காடிகள், வைகுண்ட சுவாமிகள், பின்னர் அயோத்தியதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கோம், அதில் நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மிஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 1828 வந்து ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவினார். அடுத்ததாக ஆரிய சமாஜம் வந்து 1867 பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 ஆரிய சமாஜம் வந்து 1875 வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்ததாக தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1857 குறித்த ஓயாத நினைவுகள், அதாவது புரட்சி ஏற்பட்டது இல்லையா 1857 பெருங்கழகம், இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாளாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாள் எதுன்னு கேட்டால் 1857 கழகம். 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் வந்து ஆங்கில படைகளால் டெல்லி வந்து முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் வந்து எல்பின்ஸ்டன், அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி, 1864 சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது 1857 ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற டெல்லி வந்து முற்றுகையிடப்பட்டது. அப்போ வந்து பம்பாய் மாகாணத்தோட ஆளுநரான எல்பின்ஸ்டன் வந்து அதுக்கப்புறமா வரப்போகிற, அதாவது 1864 வரப்போகிற சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்னன்னு குறிப்பிட்டிருக்காருன்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீழ்ச்சியிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இது பாருங்கள், நாதிர்ஷா தெரியும் இல்லையா, அவர் வந்து அழிச்சிருப்பார் நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு, இந்தியாவை வந்து பாதி அழிச்சிருப்பார், அவரையே நம்ம மிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இனப்பாகுபாடு அந்த ஹெட்டிங் கீழே வந்து, அரச உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டதை மக்கள் வந்து இந்திய எதிர்ப்பு கொள்கையின் நடவடிக்கையாக கருதினர். குடிமை பணிக்கான தேர்வுகள் வந்து அறிமுகமான போது வயது வரம்பு வந்து 21 நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது, அதிலிருந்து அது வந்து 19 குறைக்கப்பட்டுருச்சு. அடுத்ததாக குடிமைப்பணி தேர்வுகளை வந்து ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டுமென இந்தியாவின் கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வைத்த வேண்டுகோளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடிமைப்பணினா தெரியும் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து தனியாகவும் இந்தியாவில் வந்து தனி நேரத்துலையும் நடத்துவாங்க. நடத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலாந்தில் எழுதினவங்கனா வந்து நல்லபடியாக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அவங்க மட்டும்தான் ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் பதவியில் இருக்கிற மாதிரி பண்ணாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே அந்த பதவி கிடைக்கிற மாதிரி பண்ணலை. ஸோ அதுவும் இல்லாமல் வயது வரம்பு வந்து 21 19 வந்து குறைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கவங்கலாம் என்ன வந்து ஆங்கில அரசுகிட்ட கேட்டாங்கன்னா, குடிமைப்பணி தேர்வுகள் வந்து ஒரே நேரத்தில் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் வந்து ஒரே டைமிங்கில் நடக்கணும், செலெக்ஷன் வந்து ஒரே டைமிங்கில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஆங்கில அரசு ஏற்றுக்கல. அடுத்ததாக இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கும்போது, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறத வந்து 1870 பிரிவு 124A வந்து அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் அப்படிங்கிறத 1878 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது
அவங்களோட அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நம்ம வந்து எதையும் பேசக்கூடாது, அப்படி பேசணுன்னா இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A கீழே வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மொழிகள் மூலமாகவும், பத்திரிகைகள் இருக்குது இல்லையா, அப்போ இருந்த பத்திரிகைகள் மூலமாகவும் நம்ம வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக எதையும் வந்து கூறக்கூடாது. அப்படி கூறுனா அதை வந்து பிராந்திய மொழி சட்டம் 1878 அப்படிங்கிறது கீழே நம்மளை வந்து தண்டிச்சாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். ஆனால் ஐரோப்பியர் எதிர்ப்பால் ஐரோப்பியரின் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்பர்ட் மசோதானா என்னன்னா என்ன கொண்டு வந்தாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற நீதிபதிகளை வந்து இந்தியர்களும் விசாரிக்கலாம், அவங்க குற்றம் செஞ்சால் இவங்க விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து அங்கே இருக்கிற ஐரோப்பியர்கள் வந்து எதிர்த்தாங்க. எங்களை போய் அவங்க விசாரிக்கிறதா, அப்படின்னா இந்த மசோதாவே வேணாம், இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னனால அவங்க சொல்கிறத மட்டும் ஏற்றுக்கிட்டு அவங்களோட விருப்பத்தை நிறைவு செய்யும் வகையில் வந்து இந்த இல்பர்ட் மசோதாவில் வந்து திருத்தம் செய்யப்பட்டது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பத்திரிகைகளின் பங்கு. ராஜாராம் மோகன் ராயின் வங்காள மொழி பத்திரிகையான சம்வத் கௌமுதி, இது வந்து 1821. அடுத்ததாக பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பர் ஆகியவை மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பத்திரிகையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாராம் மோகன் ராயோட சம்வத் கௌமுதி, அடுத்ததாக பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பர். அடுத்ததாக பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன, தேசிய உணர்வை பேணுவதில் அவை பெரும் தொண்டாற்றினன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் பார்க்கும்போது அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிப்யூன், அடுத்ததாக தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசி மித்திரன், இதெல்லாம் வந்து பிராந்திய மொழி பத்திரிகைகள்னு சொல்லப்படுது. இது மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளை வந்து நமக்கு சொல்லிட்டு வந்தாங்க, அதாவது இந்திய மக்களுக்கு சொல்லிட்டு வந்தாங்க இந்த பத்திரிகைகள் மூலமாக. அடுத்ததாக இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வில்லியம் ஜோன்ஸ், சார்லர் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்ற கீழையுலக அறிஞர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளிலிருந்து மொழிபெயர்த்தவங்க யாருன்னு கேட்டால் வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இலக்கிய நூல்களை, வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் செய்தனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய தேசிய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு அரவிந்த கோஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம்தான், இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், அரவிந்த கோஷ். அடுத்ததாக இந்தியாவில் சங்கங்கள் உருவாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உருவானது வந்து சென்னை வாசிகள் சங்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எம்என்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1852 பிப்ரவரி 26 வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்து முதல் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இது வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையோட மிக முக்கியமான வணிகரான கஜூலா லட்சுமி நரசு அப்படிங்கிறதவர் இருந்த அப்படின்றவர் தான் வந்து இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்காரு. அடுத்ததான் 1853 வந்து பட்டய சட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு முன்னர் இது நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்து வாரி ஜமீன்தாரி முறைகள் வந்து வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டி காட்டியது. அதாவது இந்த சென்னை வாசிகள் சங்கம் இருக்கு இல்லையா, இது வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு மனுவை சமர்ப்பிச்சிருப்பாங்க. எப்போன்னா 1852. அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஜமீன்தாரி முறையும் ரயத்துவாரி முறையினால் வேளாண் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இது காதலே வாங்கியிருக்க மாட்டாங்க.
ஸோ சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய சிறுத்தை கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். ஸோ சென்னை வந்து குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பார்வையிட்டுட்டு இருந்த போதிலும் 1853 பட்டய சட்டம் வந்து இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் மனு கொடுத்தாலும் கூட எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ சும்மா ஒரு பேருக்கு வந்து செய்மோர் அப்படிங்கிறவர் வந்து ஜஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு 1853 பட்டய சட்டம் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து தொடரட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. இதனால் இவ்வமைப்பு வந்து இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்க சொந்தமான பகுதிகள் மகாராணியாரின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என போராட்டத்தை நடத்தியது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னோடனே இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அப்படின்னா மகாராணியாரோட நேரடி கட்டுப்பாட்டில் வந்து இது வந்து மாற்றப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்களால் கையெழுத்திட்டப்பட்ட தனது 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டில் வரணும், அதுக்கப்புறமா 14,000 பேர் சைன் பண்ண அந்த இதை கொண்டு போய் கொடுத்து இங்கே அவங்களோட ஆட்சியே வேண்டாம், அதாவது இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியே ஒழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி 2வது மனுவையும் கொடுத்துருக்காங்க, ஆங்கில பாராளுமன்றத்துக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இவ்வமைப்பின் ஆயுட்காலம் வந்து குறைவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சென்னை வாசிகள் சங்கம் இருக்கு இல்லையா, இது வந்து 1866 வந்து இந்த லட்சுமி நரசு வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா 1881 இவ்வமைப்பு இல்லாமல் போயிட்டு. ஸோ அவர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அவர் இறந்தவுடனே இதில் வந்து அதை எடுத்து நடத்துறதுக்கு யாரும் இல்லாமல் இந்த கழகம் இந்த இது வந்து அப்படியே இதாயிருச்சு அப்படின்னு இருக்காங்க. இல்லாமல் போயிட்டு சீர்திருத்தங்கள் என்றளவில் இவ்வமைப்பு பெருமளவில் சாதனைகள் செய்யாவிட்டாலும் இது வந்து இந்தியரின் கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சென்னை மகாஜன சங்கம், இது வந்து மெட்ராஸ் மகாஜனா சபான்னு சொல்லியிருக்காங்க, MMS. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1884 சென்னை மகாஜன சங்கம் வந்து நிறுவப்பெற்றது. 1884 May 16 வந்து நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் பார்க்கும்போது ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தசாலு, ரெங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி ஆகியோராவர். பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். ஸோ மகாஜன சபை தொடங்கப்பட்டது வந்து 1884 May 16. அது வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது வந்து 1885. ஸோ பம்பாயில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலேயே அதையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் INC பற்றி சொல்லியிருக்காங்க. 1875 இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டுமென ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர். 1877 வந்து அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒழித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 78 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. அடுத்ததாக ஈல்பர்ட் மசோதா இருக்கு இல்லையா, அந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராடுறது, வழக்குகளை விசாரிக்கிறது, அதுக்கு ஆதரவாக 1883 வந்து கிளர்ச்சிகள் நடைபெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியம்தான். 77 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும், அதாவது இந்த குடிமை பணிகள் இருக்கு இல்லையா அதை சொல்லியிருக்காங்க. 78 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக, அதாவது பத்திரிகை மூலமாக நம்ம ஆங்கில அரசு எதிர்த்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இதையும் வந்து திரும்ப பெறணும். அதோட இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எனும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி ICS சொல்கிறாங்க அதிகாரி December 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமையேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் தான் வந்து அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியது எனும் கருத்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காரு, அதிலிருந்து அங்கே வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி INC நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. 1885 December 28
பம்பாயில் வந்து உருவாக்கப்பட்டது. இதில் வந்து ஏவோ ஹியூம் தவிர இவ்வமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான டபிள்யூசி பானர்ஜி வந்து இவ்வமைப்பின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஏவோ ஹியூமில் முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் டபிள்யூசி பானர்ஜி. உருவாக்கியவர் யாருன்னு கேட்கும்போது ஏவோ ஹியூம்னு சொல்கிறாங்க. அதான் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரஸின் இன்றியமையா நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. இவ்வமைப்பு 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாக இருந்த போதிலும் இந்தியாவின் அனைத்து பிரதிநிதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் அகில இந்திய பண்பை பெற்றிருந்தது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐஎன்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாய் ஆனது. அடுத்தது அரசியல் அமைப்பு அந்த ஹெட்டிங் கீழே அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என காங்கிரஸ் கோரியது. ஸோ ஐஎன்சி என்னெல்லாம் கோரிக்கைகள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பில் வந்து இந்திய பிரதிநிதிகள் இடம்பெறணும். அடுத்ததாக பொருளாதார அளவில் பார்க்கும்போது ஜமீன்தார்களின் சுரண்டலில் இருந்து அதாவது ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படணும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் வந்து செயல்படணும், அதாவது இங்கிலாந்துலேருந்து இங்கே கொண்டு வர்ற பொருட்களுக்கு வந்து வரி வந்து கம்மியாக இருக்கும், நம்ம பொருட்களுக்கு வந்து வரி அதிகமாக வச்சுருந்தாங்க, ஸோ அதுவும் வந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அடுத்ததான் நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் வந்து நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்குவது காங்கிரஸின் முக்கிய கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீதித்துறையில் பார்க்கும்போது சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் இந்த ரெண்டும் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் தொடக்ககால தேசியவாதிகளின் பங்களிப்பு 1885 1919 இந்த ஹெட்டிங்கு கீழே மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் மிதவாத தேசியவாதிகள் எனும் புனைப்பெயரை பெற்றனர். ஸோ இது தெரியும் இல்லையா, மிதவாதிகள் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி மனுக்கள் கொடுப்பது அந்த மாதிரி மட்டும்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வந்து அவங்க இது பண்ணாங்க தங்களோட கொள்கைகளை பற்றி. 1890 பிற்பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரசுகளுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தன. அதாவது பிம்பின் சந்திரபால், திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் வெறுமனே மனுக்கள் எழுதுவது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, விண்ணப்பம் செய்வது போன்ற அணுகுமுறைகளுக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறைகளை பரிந்துரைத்தனர். இத்தன்மையுடையோர் மிதவாத தேசியவாதிகளுக்கு நேரெதிராக தீவிர தேசியவாதிகள் அதான் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1897 வந்து திலகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன். ஸோ இந்த க்வெஸ்சன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த சென்டென்ஸை சொன்னது யாருன்ட்டு. ஸோ இது வந்து திலகர் எப்போன்னா 1897. திலகரும் தீவிர போக்குடைய அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை கோரினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை வந்து இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. வங்க பிரிவினை நடந்தது இல்லையா 1905, அதை வந்து நம்ம வந்து எதிர்த்தோம். இந்த 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களையும் ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1905 வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வங்க பிரிவினை, இன்னொன்று வந்து சுதேசி இயக்கம். அடுத்ததான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதோட உறுப்பினர்களில் 1/3 வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிற பத்திரிகைகளை வந்து தொடங்கி அவற்றின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜியோட ரெண்டு பத்திரிகைகள் என்னெல்லாம் பார்க்கும்போது ராஸ்த் கோப்தார், அடுத்ததாக இந்தியாவின் குரல், இது ரெண்டுமே வந்து தாதாபாய் நவ்ரோஜியோடது. அடுத்ததான் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகைக்கு வந்து ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. திலகர் பார்க்கும்போது கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளிலும் ஆசிரியராக திகழ்ந்தார். ஸோ இந்த மூணுமே வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் வந்து அழைப்பு விடுத்தார். 1897 July 27 திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அரசுக்கு எதிராக யாராவது பேசுனா பிரிவு 124A கீழே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்தியாவோட ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு திலகர். ஸோ அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு 124A கீழ்.
அடுத்ததான் நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும் சொல்லியிருக்காங்க. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. இவர் வந்து 1870களில் பம்பாய் நகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததான் 1892 வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் லண்டனில் வந்து இந்திய சங்கம், அதாவது இந்தியன் சொசைட்டி 1865, கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன்னு 1866 ரெண்டு அமைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்திய சங்கம் அப்படிங்கிறது வந்து 1865, கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற அமைப்பு வந்து 1866 தொடங்கினது யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ வந்து அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்டால் 1892. அடுத்ததாக தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய வறுமையும் பிரிட்டனிக் கொவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ இந்த புத்தகமும் பார்த்துக்கோங்க, இதுவும் முக்கியமானது. இது யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். இது தாதாபாய் நவ்ரோஜி எழுதுனது 1901. இந்த புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை இதில் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்நாட்டு மக்களின் நலவாழ்விற்காகவே செலவழிக்க வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி வந்து இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது. ஸோ இது உங்களுக்கு புரியுது இல்லையா? நம்ம நாட்டிலேருந்து வரியை வாங்கி அவங்க நாட்டுக்கு அதை கொண்டு போய் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நமக்காக எந்த விதமான நல்லதும் செய்யலன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் 1835 to 1872 ரெண்டு வரைக்குமா ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் வந்து மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை எனவும் கூறியிருக்காரு. ஸோ 1835 to 1872 வரைக்குமா வந்து 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க, ஆனால் அதுக்கு அவங்க காசு கொடுக்கல. அடுத்ததாக தாயக கட்டணம் எனும் பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி உறுதிப்பட கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாமே ஓவராலாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இம்பார்ட்டன் குறிச்சிருக்கிறத நீங்களும் குறிச்சிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஸோ 1915. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. மாறுபட்டை ஒன்றை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸ்முல்லர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படி கூறியவர் வந்து பாலகங்காதர திலகர். அடுத்ததாக பின்வருவனற்றை பொருத்தி சரியான விடை எழுத்துக சொல்லியிருக்காங்க. ஸோ பாலகங்காதர திலகர் வந்து கேசரி பத்திரிகை, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகை, டிபி மெக்காலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா அது. அடுத்ததாக வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸ். பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்ததாக பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல தொடங்கப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம், ரெண்டாவதாக வந்து இந்திய சங்கம், மூணாவதாக வந்து கிழக்கிந்திய கழகம், நாலாவதாக வந்து சென்னை மகாஜன சங்கம். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர்னு பார்க்கும்போது ஏவோ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. 11வது க்வெஸ்சன், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்த நூலை எழுதியவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இதோட இயரும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்றியது, காரணம் வந்து இங்கிலாந்தின் தடையற்ற வணிகக் கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. ஸோ இதில் வர கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 13வது க்வெஸ்சன், ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இவை அனைத்துமே வந்து சரியானது தான். என்னென்னு பார்க்கும்போது 1866 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரிசாவோட பஞ்சம் வந்து 1866. ஸோ மக்கள் இறந்தது வந்து 1.5 மில்லியன். பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது, இதுவும் சரியானது. அடுத்ததாக ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாளாவே மேற்கொள்ள தூண்டியது. ஸோ இந்த மூணுமே வந்து சரியானது. அடுத்ததாக 14வது க்வெஸ்சன், தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார்,
அடுத்ததாக 1905 வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட செகண்ட் லெசன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது மூலமாக இந்த லெசன் ஃபுல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 12th Vol.2 ஒரே ஒரு லெசன் இருந்து பார்த்துட்டோம். இனிமேல் ஃபுல்லாக 12th Vol.1 இருக்கிற ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா லெசன்ஸையும் பார்த்துடலாம். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு INS அந்த ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாமே இந்த புக்கில் கவர் ஆகும். தேங்க்யூ.